ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கின வாஷிங் மிஷின், தேவி லக்ஷ்மி பிரியாவோட ஓன் ப்ராடக்ட். வாங்க, இதோட அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இது ஒரு ஆடில் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 9 kg வாஷிங் மிஷினுங்கிறனால இதுக்கு வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எந்த நிமிஷம் வச்சுருக்கோமோ அந்த டைம் வந்து முடிகிற போது இந்த சென்சார்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு இது ஈஸியாக சொல்லிட்டு வாங்கிட்டேன். சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் தண்ணி வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம ஒரு ஓர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எங்கிட்ட ஓர்ஸ் இல்லைங்கிறதுனால நம்ம நார்மலாக குடத்தில் கூட பிடிச்சி ஊற்றிக்கலாம். இதுதான் வந்து தண்ணி வெளியேற்றிருக்கான டியூப். நான் வந்து ரின் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஓர்ஸ் வந்து இன்னும் செட் பண்ணல, அதனால சும்மா இதில் வந்து தண்ணி மோந்து ஊற்றிக்கலாம். இதில் போட்டுட்டு துணிகளை போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா தான் போடணும். இது வந்து சுற்றுறதுனால வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய ஒரே முட்டை போட்டுக்கணும் வந்து உள்ளேலாம் சிக்கிக்கும். இந்த வாஷிங் மிஷினில் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஹூக்ஸு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிசைன் வெளியே தெரியுற மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போட வேணாம், கழட்டிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நார்மலான இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டைமரை ஆன் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம், 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம், 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடில் ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் மறுபடியும் ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகும். பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக இந்த சென்சார்லேருந்து சவுண்டு வந்திருக்கும். பட் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால கவனிக்கலை. இன்னொரு டைம் ஆஃப் ஆகிற போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா அழுக்கு தண்ணியெலாம் நல்லா வெளியே வந்துட்டுருக்கு, நல்லா சுத்தமாக வடிஞ்சிருட்டும். வடிஞ்சதுக்கப்புறம் அலசதுக்காக மடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அடி ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வழியாக தான் தண்ணி வெளியே போயிட்டுருக்கு. ஓகே, மடி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு, போன டைம் எவ்வளோ அழுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைம் அலசறதுதாங்கிறதுனால நம்ம 5 நிமிஷம் மட்டும் டைமர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா அலசிட்டுருக்கு. நம்ம கிட்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா வந்து அந்த மிஷின்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, டோன்ட் டேர்ன் லெஃப்ட்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதாவது நாம் 5, 10, 15 அந்த மாதிரி தான் போயிருக்கணும். வந்து 5 இருந்து 0 இல்லை 10 இருந்து 5 அந்த மாதிரிலாம் நகர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 5 மினிட்ஸ் முடிய போகுது. அதுக்குள்ளே நான் வெளியே போயிட்டேன். உங்களுக்கு நான் அந்த சவுண்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஓடி வந்துருப்ப பாருங்கள். அதுதான் நம்மளுடைய சென்சாரோட சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.